Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will see the Bank Nifty movement. So, video skip the video. Skip the video, you will support and resistance. What do you want to say? So, you will see the video. ஓகேங்களா, கடைசியாக நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 35,132, ஓப்பன் ஆனது 35,259, ஹை பார்த்திங்கன்னா 35,308, லோ பார்த்திங்கன்னா 34,757, கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 34,827 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம வீடியோவை நேற்று இல்லை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம லெவல் வந்து கிளியராக தெரியும். நேற்று நான் சொன்ன லெவல் 100% வந்து பெர்ஃபெக்டாக இருந்தது. நான் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக நேற்று வந்து நம்ம கொடுத்துருந்த அந்த 35,000 அந்த ட்ரெண்ட் என்ன உடச்சி தான் மேலே முடிஞ்சுது. ஸோ நான் அப்பயே சொன்னேன் மேக்ஸிமம் வந்து கேப் டவுனாக தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 150 points. நான் ரெசிஸ்டன்ட் வந்து நேற்று வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், 35,420 கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட். ரெண்டாவது வந்து 35,550 something கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 35,308 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து டவுன் ஆனது தான் கிட்டத்தட்ட 34,757 வரைக்கும் முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் நானும் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்தது பிரேக் ஆச்சுன்னா, அதாவது ஒன்ஸ் 35,000 அதை பிரேக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 34,800 ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் அது வந்து பிரேக் ஆனால் 34,605 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன், அதாவது இந்த இடம் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். பட் என்னாச்சு, 34,800 பிரேக் ஆகி 34,757 வரைக்கும் போயிட்டு திருப்பி முடியும் போது லைட்டாக அந்த சப்போர்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 35,000 பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனதுனால கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து டவுன் சைட் மூமெண்ட்டு தான் இருக்கும். அடுத்த சப்போர்ட் ஆனது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,600 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய டவுன் சைடு காத்திருக்கு. கிட்டத்தட்ட 600 points வரைக்கும் டவுன் சைட் மூமெண்ட் காத்துட்ருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த இடம் வரைக்கும் 34,054 வரைக்கும் வெளியில் போகிறதுக்காக காத்துக்கிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு, ஸோ காஷியஸாக ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை, நிறையா ப்ராஃபிட் வேணும், நிறையா சம்பாதிக்கணும்ன்ட்டு நாளைய எக்ஸ்பைரியில் எதுவும் வந்து வாங்காதீங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க வாங்க, எனக்கு வந்தால் வருது வராட்டி போதுன்னு வாங்க. அப்படி இல்லையா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம லெவலில் ட்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து 75 to 100 points வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நேற்று சொன்ன லெவலில் தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. நேற்று என்ன சொன்னேன், 34,800 வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 34,757 வரைக்கும் போயிட்டு திருப்பி 827 முடிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் 34,800 தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 34,600 இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும், 34,800 இடம் வரும். அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 34,600. ஒன்ஸ் இதை ரெண்டு பிரேக் ஆச்சுன்னா தடதடன்னு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் கேப் டவுன் ஆகி 34,000 இன்னியோட லோவான 34,757 பிரேக் ஆகி ஓப்பன் ஆனாலே டீஃபால்ட்டாக 34,600 போயிடும். ஒன்ஸ் அதையும் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டீஃபால்ட்டாக 34,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து 90% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மேலே ஏறுனா கண்டிப்பாக வந்து புட் ஆப்ஷன் எடுங்க. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்க போகிறது, ஆல்ரெடி நம்ம நேற்று வந்து சப்போர்ட்டாக சொன்னது தான் ரெசிஸ்டண்ட்டாக வரும். ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்க போகிறது 35,774 வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் ஆஸ் யூஷுவல் 35,400 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாளைக்கு இந்த மூமெண்ட்டு தான் நாளைக்கு நடக்கும். நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ட்னு பின் பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எங்கே வந்தால் பை பண்ணலாம், எந்த இடத்துல வந்தால் புட் ஆப்ஷன் எடுக்கலாம், எந்த இடத்துல வந்தால் பை ஆப்ஷன் எடுக்கலான்றத உங்களை கிளியராக நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன டேட்டு, 14/7/22. நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக வந்து 34,600 வாய்ப்பு,
வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா இப்படி வரைக்கும் போகிறதுக்கான, அப்படியே இல்லை கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். அதாவது 35,075 போகிற பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்ஸ் நாளைக்கு கேப் அப் ஆனாலும் 35,070 போகிற வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான், ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி 35,100 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா, எடுத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் 35,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த லெவல் வரைக்கும் போகாது. மேக்ஸிமம் வந்து 35,200 100க்கு மேலே போனால் தான் நீங்கள் பையே போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக புட் ஆப்ஷன் எடுக்கிறது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் நாளையை பொறுத்த வரைக்கும். ஸோ காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். 35,100 வந்துச்சுன்னு இமீடியட்டாக இது பண்ணாதீங்க. அங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள், ரெட் கேண்டில். அதாவது இந்த இடத்துல வந்து இப்படி வந்து கூட இப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான் மார்க்கெட்டு. டோட்டலாக வந்து 35,000 கீழே முடிஞ்சதுனால என்னோடய கணிப்பு அப்படி தான் இருக்கும். நேற்று நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் முடிஞ்சிருந்தது. இன்றைக்கும் அதே மாதிரி தான், நாளைக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ரெசிஸ்டண்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 35,074 ஆக்ட் பண்ணோம். அதே நேரத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 35,400 இப்படி தான் நாளைக்கு ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இன்னையோட லோவை வந்து நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இன்னையோட லோ என்ன ஃப்ரெண்ட்ஸு, 34,757. ஸோ 34,750 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், சப்போர்ட் 34,750 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 34,600. ஓகேங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு 605 நீங்கள் மென்ஷன் ஆகிருக்கு. வி வில் டேக் இட் அஸ் 34,600. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன், திருப்பி ஒரு தடவை வேணால் சொல்லிடுறேன். அதாவது 35,074 பக்கத்தில் போனாலே நீங்கள் 34,700 ஏன்னா 300க்கு மேலே போகாது. இன்னையோட ஐயே பார்த்தீங்கன்னா 308. ஸோ 35,300 வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35,300 போகிற வரைக்கும் பாருங்கள். ஏன்னா சம்டைம் 35,100 கூட கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 35,000 இன்னையோட ஐயே பிரேக் ஆனால் தான் 100% வந்து மேலே போகும் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு புட் ஆப்ஷன் எடுக்கிறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்கேஸ் நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகி சட சடன் இறங்கி இந்த இடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக இந்த இடத்துக்கே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 34,600 வந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ வெயிட் பண்ணி இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகுதான் பார்த்து இந்த இடத்துலேருந்து தான் பை ஆப்ஷன் எடுக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு 34,900 கால் அது மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு தான் நாளைக்கு மேக்ஸிமம் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த ட்ரெண்டை நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா 100% வந்து மினிமம் 75 பாயிண்ட்ஸு, மேக்ஸிமம் வந்து 100+ பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் வந்து நிஃப்டி ப்ரெடிக்ஷன் போட்டேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.